எல்லோரையும் மதிக்கும் நல்ல குணம் கொண்ட 3ஆம் தேதியில் பிறந்தவர்களே. இந்த 3ஆம் தேதியில் பிறந்தவங்க குரு அருள் பெற்றவர்கள். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய ஆற்றலும் கொண்டவர்கள் இந்த 3ஆம் தேதியில் பிறந்தவர்கள். அறிவு, மூளை பலம் இதெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க. அப்படிப்பட்ட 3ஆம் தேதியில் பிறந்தவங்க அறிவு ஆற்றலோடு நல்ல சிந்தனையாளர்களாகவும் நிச்சயமாக இருக்க முடியுங்க. அதே நேரத்தில் எல்லாருக்கும் உதவுற தன்மையும் இவங்களுக்கு அதிகமாக உண்டுங்க. சரீர பலத்தை நம்பி இவங்க நிச்சயமாக இருப்பாங்க. மனோபலமும் உண்டு, சரீர பலமும் உண்டுங்க. கலைத்துறையில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். யாராவது ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னா அதை மனசுக்குள்ளே போட்டு அதை என்ன செய்யலாம், எப்படி தீர்வு எடுக்கலாம், அதற்கு என்ன வழி கொடுக்கணும், வழி சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள். அந்த ஆராய்ச்சியில் நல்ல வெற்றியும் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்னும் சொல்லப்போனால் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு மெசேஜை சொல்லி கொடுக்கறதுல மிக திறம் வாய்ந்தவர்கள். 30 வயசுக்கு பிறகு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படுங்க. பொது வாழ்க்கை, சமூக உணர்வு, சமூக பார்வையில் ஒரு சிறப்பு, இதெல்லாம் 3ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு கூட பிறந்தது. இவங்களுடைய வாழ்க்கையில் பிற்காலம் மிக மிக அருமையாக இருக்குங்க. 3ஆம் தேதியில் பிறந்தவங்க 3, 21, 12, 30 ஆகிய தேதிகள் ரொம்ப அதிர்ஷ்டமான தேதிங்க. 9, 18, 27 ஆகிய தேதிகளும் ரொம்ப அதிர்ஷ்டமான தேதிகள். ஒரு விஷயத்தை, நல்ல செய்திகளை இந்த தேதியில் ஆரம்பிக்கிறது ரொம்ப சிறப்புங்க. ஆனால் 6, 15, 24 ஆகிய தேதிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. மஞ்சள் கலர், ஆரஞ்சு கலர், ரோஜ் அதாவது ரோஸ் கலர், பொன்னிறமாக அது கோல்டு கலர், வெளிர் நீலம் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதே நேரத்தில் பச்சை, கருப்பு, பாக்கு கலர்னு சொல்லுவாங்க, காப்பி கலர், அந்த மாதிரி கலர்களை யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்சதுன்னா புஷ்பராக கல் போடுங்க, அதுவும் தங்கத்தில் கலந்து. கனக புஷ்பராக கல் போடலாம், அது வந்து பிளாட்டினத்தில் கலந்து போடணுங்க. இதெல்லாம் செய்யும்பொழுது 3ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு இன்னும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். நீங்கள் நிச்சயமாக வருஷம் ஒரு தடவை திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது இன்னும் பல நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும்.